கர்த்தருமுள் சுகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்ற பிரிவின் கீழே என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அவர் கர்த்தர் அல்லவா? அவரை பின்பற்றி நாம போக முடியுமா? அவர் சென்ற வழியில் எல்லாம் நடக்க முடியுமா என்று சிலர் கேட்பார்கள். ஆனால் ஆண்டவர் சீஷர்களுக்கு கட்டளையிட்ட முக்கியமான ஒரு உபதேசம், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அழைக்கின்றார். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கிடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இன்னைக்கு ஊழியம் செய்யும் அநேக பேர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரிலாம் நடக்க முடியாது. அவர் கடவுள், நாங்க எப்படி நடக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவரை பின்பற்றி வர வேண்டும், அவருடைய மாதிரியிலே நடக்க வேண்டும். ஒரு மனுஷனே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கின்றார். உடனே அவர் சொல்லுகின்றார், நான் என் தகப்பனை முதலாவது அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன். அப்படியானால் என் தகப்பன் மறிக்கும் வரை நான் அவருக்கு பின்னாலே அவருக்கு ஊழியம் செய்கிறேன், அதன் பிறகு உண்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், மறித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். ஆம், ஆண்டவருடைய அழைப்பு உடனடியாக பின்பற்ற வேண்டிய ஒன்று. பிற்காலத்திலே ஓய்வு பெற்ற பிறகு கால நேரம் இருக்கும்போது, அல்லது கொஞ்சம் காரியங்கள்லாம் சரியாக வேண்டி இருக்கிறது, அதனால் சரியான பிறகு அதன் பிறகு உண்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லக்கூடாது. ஆம், தேவகுமாரனை எப்போது பின்பற்ற வேண்டும்? அவர் அழைத்த உடனேயே பின்பற்றி செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது என்ன? அவருடைய மாதிரியிலே நடப்பது, அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பது. அநேக காரியங்கள் அவர் சொந்த வாழ்க்கையிலே மாதிரியாக முன்வைத்து போனார். அநேக காரியங்களை கட்டளைகளின் மூலமாக அவர் விளங்க பண்ணினார். அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து அவைகளின்படி நடப்பது. யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தபடி நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆம், ஆண்டவர் தாழ்மையின் அடையாளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். யார் மற்றவர் கால்களை கழுவுவது? யார் தாழ்ந்து போவது? அவர்கள் ஒருவரும் கால்களை கழுவவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு முன்மாதிரியாக சொல்லுகின்றார், ஆண்டவரும் போதகருமாகிய உயர்ந்தவராகிய நானே தாழ்மை உள்ளவனாய் இறங்கி வந்து உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். அப்படியானால் இது கால்களை கழுவுவதை பற்றி சொல்லவில்லை, தாழ்மையுடன் நடந்து கொள்வதை பற்றி சொல்லுகின்றார். உயர்ந்தவராகிய நான், ஆண்டவரும் போதகருமாகிய நான், அப்படியானால் இன்றைக்கு பெரிய தலைவர்களுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படியணுமா, மற்றவர்களுக்கு தலைவர்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? திருச்சபைகளிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, நீங்கள் மாதிரிகளாய் இருக்க வேண்டும். எப்படி மாதிரி? நீங்கள் இறங்கி சென்று மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஆம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி. 1 பேதுரு 2:21 ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாடுகளை கடந்து செல்லும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே நாமும் பாடுகளை கடந்து செல்லும் போது இருக்க வேண்டும். அதைத்தான் மாதிரியை முன்வைத்து போனார் என்று பேதுரு சொல்லுகின்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி பின்பற்றத்தக்கது, பின்பற்றும்படிக்கு அவர் கட்டளையிட்டது. அப்போஸ்தலர்களும் அதை பின்பற்றி நடந்தார்கள். 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். ஆம், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். பவுல் பசன் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும், சரியாக அவருடைய பாதையிலே நடக்கிறவர்கள் தான் என்னை பின்பற்றி வார்கள் என்று சொல்ல முடியும்? ஆம், இருளிலே ஒருவர் முன்னே செல்கின்றார், அவர் வெளிச்சத்தை உடையவராய் இருக்கின்றார். அந்த வெளிச்சத்திலே ஒருவர் நடக்கின்றார், அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்கள் அவர் போன வழியிலேயே போக வேண்டும். ஆம், வெளிச்சத்தை பின்தொடர்ந்து போன சீசர்களைப் போல அவருடைய வழியிலே நாமும் நடக்க வேண்டும். எபிரேயர் 6:16 நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்துவமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆம், வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்கள்.
அப்படியானால் கிறிஸ்து நமக்கு மாதிரி, கிறிஸ்துவின் பின்னாலே சென்ற சீசர்களும் பரிசுத்தவான்களும் நமக்கு மாதிரிகள்தான். அவர்கள் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்களை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்று சொல்லுகின்றார். பிலிப்பியர் 3:17, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். சிலரை முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அநேக ஊழியக்காரர்கள் தேசாதேசங்களிலே பாடுபட்டு கர்த்தருக்காக உயிர் நீத்தவர்கள், அவர்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரிகளாக வைத்திருக்கின்றார். நமது தேசத்திலே செய்யப்பட்ட அநேக ஊழியர்களை நாம் பார்க்கும்போது மிஷனரிகள் எவ்வளவா பிரயாசப்பட்டார்கள், அவர்களையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றும்படிக்கு அப்போஸ்தலர் சிலரை மாதிரிகளாக வைத்தார்கள். அதே போல ஆண்டவர் நமக்கும் மாதிரிகளை வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய விசுவாசத்தையும் பொறுமையும் நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது லேசான காரியம் அல்ல, அது பாடு நிறைந்ததுதான். ஆனாலும் அது முடிவிலே நித்திய மகிமையை கொண்டு வருகிற ஒன்று. தேவகுமாரனை பின்பற்றுவது என்பது இந்த உலகத்தின் பாடுகளை சகித்து நித்தியத்தின் மீது நம்பிக்கை வைத்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. லூக்கா 9:23, மார்க் 8:34, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன். ஒருவன் அவரை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்கின்றார். ஒருவன் எனக்கு ஊழியால் அவன் என்னை பின்பற்ற கிடவன். இதிலே சொல்கின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்படியானால் ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன். அப்படியானால் தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு என்றால் தேவகுமாரனோடு ஒப்பு நோக்கி பார்த்து மற்றவைகளெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றிலும் அவர்தான் பெரியவர், அவருடைய வார்த்தை தான் பெரியது, அவருடைய கட்டளை தான் பெரியது என்று மதிப்பது. அப்படி மதித்து அவரை பின்பற்ற கடவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அப்படியானால் பாடுபட ஆயத்தமாக பின்பற்ற கடவன். நிஜமான பாடுகள் வந்து நேரிட்டாலும் தேவகுமாரன் அதிலே பாதுகாத்துக் கொள்வார், நிச்சயத்திலே சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு பாடுபட ஆயத்தமாக அவரை பின்பற்றுவது. 2 தீமோத்தேயு 2:12, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகிக்க ஆயத்தமாய் பாடுகளை சகித்துக் கொண்டு அவரை பின் சென்றோம் என்றால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். தேவகுமாரனோடு ஆளுகை செய்ய எல்லாருக்கும் விருப்பம். நம்மை பூமியிலே நீதிபதிகளாகவும் ராஜாக்களாகவும் அவர் வைப்பார். அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட முதலாவது பாடுகளை சகித்துவமானால் கிறிஸ்துவுக்காய் பாடு அனுபவித்து அவரை பின் செல்ல வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றினால் என்ன கிடைக்கும்? உடனே பெரிய மகிமை கிடைக்குமா? ஊழியக்காரன் என்று எல்லாரும் தோளில் தூக்கி வச்சு சுமப்பார்களா? மனுஷராக வருகிற மகிமை கிடைக்குமா? இதையெல்லாம் தேடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றியதனால் என்ன கிடைக்கும்? மத்தேயு 4:19, மார்க் 1:17, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அவருடைய பாதையிலே நடக்காமல் பாவ புல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பிடித்து அவருடைய வாழ்க்கையை மாறத்தக்கதாக கர்த்தருக்கு நேராக வழிநடத்துவோம். அதுதான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஒரு சபைக்கு போய் கொண்டிருப்பவர்களை பிடித்து பக்கத்து சபைக்கு நம்முடைய சபைக்கு கொண்டு வருவதல்ல, அது பக்கத்திற்கு கூடையில அவன் பிடிச்சு வச்சிருக்கிற மீனை சுட்டுட்டு வருவதுதான் மீன் பிடித்தல். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்கிறார், பாவ புல்வெளியிலே மேய்ந்து கொண்டிருப்பவர்கள், தேவனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள், அவருடைய மன திரும்ப பண்ணி கர்த்தருக்கு நேராக பிடித்துக் கொள்ளுதல், திருப்பிக் கொள்ளுதல், அதைத்தான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கிடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசுவை பின்பற்றுவதனால் என்ன கிடைக்கும்? பிதாவானவர் கனம் பண்ணுவார். அவருக்கு ஊழியம் செய்தால் அவரை பின்பற்ற வேண்டும், அவரை பின்பற்றினால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். மனுஷரால் வருகிற மகிமை அது பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை விரும்புவார்கள். ஆனால் தேவனால் மகிமைப்படுத்தப்படுவது அதனிலும் பெரியது. ஆண்டவர் ஒருவனை கனம் பண்ண விரும்பினால் அது பூமியிலே கனம் பண்ணுகிற எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்கும். யோவான் 8:12 ஆண்டவர் சொல்கின்றார், ஆண்டவர் மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவரை பின்பற்றினோம் என்றால் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்போம்.
அப்ப ஒருவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் அவன் இடற மாட்டான். ஆமா, இன்னைக்கு எங்க போறது என்ன செய்வது என்று தெரியாமல் இடறிக் கொண்டிருக்கின்றார்கள். எதை வழிபடுவது, எங்கிருந்து என்ன கிடைக்கிறது என்பது தெரியாமல் இங்கும் அங்கும் முட்டி மோதிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பற்றிய ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்றுகிறவன் அவரை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பேதுரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மனுஷன் கேட்கிற பழக்கமான கேள்விதானே. ஆண்டவர் மகிமையுள்ள ஒரு காரியத்தை சொல்லுகின்றார், மறு ஜென்ம காலத்திலே கிடைக்கும் பலன்களை சொல்லுகின்றார். பூமியிலே உங்களை போட்டா பிடிச்சி பல இடங்களில் போட்டு இவர் மகா வலமையுள்ள ஊழியக்காரர் என்று விளம்பரம் பண்ணுவார்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், உங்களை சுத்தி சுத்தி உயர்த்தி பேசுவார்கள். அதை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், மறு ஜென்ம காலத்திலே நியாயாதிபதிகளாக நீங்கள் வீற்றிருப்பீர்கள். அப்படியானால் மறுமைக்குரியவர்களை ஆண்டவர் சொல்லுகின்றார், அவைகளை பெற்றுக்கொள்ள முடிக்க ஊழியம் செய்ய வேண்டும். ஆம், இன்னைக்கு அநேக பேர் உலகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடிக்க ஊழியம் செய்கிறார்கள். ஒரு சமயத்துல ஒரு பாஸ்டர் ஏட்ட, ஐயா எனக்கு பின்னால ஊழிய ஆரம்பிச்சவன்னா இன்னைக்கு கார் வாங்கி பெருசாகிட்டான் ஐயா, ஆனா நான் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்ல, அங்கங்க வருகிறவர்களை தங்களுடைய சபைக்கு வரும்படிக்கு பல ஆட்களை அனுப்பி அவர் திருப்பிக் கொள்ளுகிறார், வசதி உள்ளவர்களை எல்லாம் திருப்பிக் கொள்ளுகிறார். அப்படி இப்படி எதையாயிலும் சொல்லி நிறைய காரியங்களை செய்து அவர் இன்னைக்கு வசதி உள்ளவராக வாழ்கின்றார். அப்ப நான் அப்படியா, நீங்களும் அந்த வசதி வேணும்னு விரும்புகிறீர்களா? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆமா, அந்த உலகத்திலே அப்படி இப்படி சாதிச்சு நிறைய காரியங்களை சம்பாதிச்சிருந்த ஊழியத்தின் மூலமாக அப்படின்னு நினைக்கிறவன் சம்பாதிச்சிருவான் கண்டிப்பா. ஆனால் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. காரும் அதுவும் வாங்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சேன்னா எனக்கு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தந்துருவாரு, கழிஞ்சிடும், பரலோகத்துல ஒண்ணு இருக்காது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறுமையிலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை தேடுங்கள், அப்பொழுது நிறைவான பலனை பெற்றுக் கொள்வீர்கள். எனவே நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். அவரை பின்பற்றுகிறவன் தான் நடக்கிற பாதை இன்னதென்று அறிந்திருக்கிறான். ஏனென்றால் பின்பற்றுபடிக்கு அவர் கட்டளையிட்டிருக்கின்றார், பின்பற்றுபடிக்க அழைக்கின்றார். அவரையே மாதிரியாக வைத்து, அவருக்கு பின்னடைந்த உண்மையுள்ளவர்களே மாதிரிகளாக வைத்து தேவகுமாரனை நாம் உண்மையோடு பின்பற்றுவோம். அதனால நித்தியத்திலே பெரிய பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை எதிர்பார்த்த ஆண்டவரை பின்பற்றுவோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.